ராஜா சார் வர்றாங்க. வந்ததும் என்னால் அவரை எதிர்கொள்ள முடியல. இந்த சோகத்து பக்கம் திரும்பிட்டு அப்படி நின்னேன். எப்படியோ அவர் நான் தெரிஞ்சிருச்சோன்னு பின்னாடி தட்டினார் முதுவை. திரும்பினா மலை மலையாக கண்ணீர் கொட்டுது, ஆத்திரம் பொங்குது. அப்படியே ஏன் என்னாச்சு அப்படின்னாரு. எல்லாம் உங்களால் தான் ஏன் வந்துச்சு அப்படின்ட்டேன் அப்படின்ட்டேன். மியூசிக் வந்து இளையராஜாவை போடணுங்கிறது மட்டும்தான் அவர் எனக்கு வச்ச ஒரே கண்டிஷனு. நான் மறுத்த ஒரே ஒரு விஷயமும் அதுதான். அந்த கதையை வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறேன். சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவார், எந்திரிச்சு என்னை கட்டி பிடிச்சி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்க சொல்லி. இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன், போகிறேன். கேட்டுக்கிட்ட போகும்போது தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் திரும்பி பார்க்குறேன், சரி என்கிட்ட இதே மாதிரி உல்டா வெர்ஷனில் எனக்கு ஒரு கதை இருக்குது, அது உன் கதைன்னு நீ எதுவும் நினச்சிக்காத, அடுத்து நான் பண்ணும்போது அப்படின்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ராஜா சார் வேணாம் வேணான்னு நம்ம வந்து சொல்லியும் நம்மளை கேட்காம இப்படி கொண்டு வந்து நம்மளை வந்து ராஜா மாட்டி விட்டாரேங்கிற மாதிரியான ஒரு மிக மோசமான அனுபவம் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ஏற்பட்டுருச்சு. சினிமா என்பது ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை உருவாக்கக்கூடிய, சமூகத்தை சீரழிக்கிற ஒரு மிக மோசமான ஊடகம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் எனக்கு இருந்தது. செய்தித்தாள்களில் கூட சினிமா பற்றிய செய்திகளை நான் படிக்க மாட்டேன். என்னோடய ப்ரொடியூசர் வராரு, ப்ரொடியூசரை பிடிச்சி திட்டுறாரு. பாலுமேந்திர ஒரு முகம் உட்காந்துருக்காரு, ப்ரொடியூசர் இளையராஜா சார் திட்டார், உங்களுக்கு என்ன தெரியும் படத்தை பற்றி, ரீரெக்கார்டிங்கிறது உயிர் இல்லாத, அது அது ஒரு டபுள் பாஸ்டிங்கிறது உயிர் இல்லாத ஜடங்க, மியூசிக் வந்தால் தாங்க அது உயிர் வரும். எதுக்கு இந்த பையனை போட்டு நைட்டுக்குள்ளே திட்டிருக்கீங்க எல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்ன பார்க்குறாரு, இளையராஜாவை பார்க்குறாரு, என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல. அப்போ சேரன் வேற அங்கே இருக்காப்புல, இந்த விஷயம் கேள்விப்பட்டு சேரனுக்கு பாரதி கண்ணம்மா போயிட்டுருக்கு. சேரனும் வந்து அவர் சொல்கிறார், ஏங்க இசையமைப்பாளர் வந்து முடிவு பண்ணுறதாங்க படம், அவர் ஏதோ காரணத்தினால அவர் நல்லா இல்லை கூட இருந்திருக்கோம் அவருக்கு, அவர் போகட்டும், அதுக்கு என்ன, அதுக்கு நீங்கள் டேரக்டர் பிடிச்சிப்பெல்லாம் திட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கொடையை பிடிச்சி நின்றுக்கிட்டு கண்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததும் நான் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியை தூக்கிட்டு ஒட்டியே அடி. கலைத்துறை தான் உங்கள் இலக்கு என்ற தீர்மானித்த பிறகு ஒரு இயக்குநராகும் மாதிரி நீங்கள் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, எதிர்கொண்ட சவால்கள் என்ன? நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டிகிரி படிக்கிறதுக்கு போனேன். அங்கே போன இடத்துல ஒரு ஆக்சிடென்டில் நான் வந்து என்ன ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய கப்பல் படைக்கு தேர்வாயிட்டேன். கப்பல் படை அதிகாரியாக ஆகிறதுக்கான அந்த தேர்வுகளெல்லாம் நான் வந்து பாஸ் பண்ணி அதுக்கு வந்து நான் தேர்வாயிட்டேன். அது எனக்கு விருப்பம் இல்லாமல் நண்பர்களோடு போய் போன ஒரு டேம்னு வச்சுங்களேன். இப்போ நான் மட்டும் தேர்வாயிட்டேன். தேர்வாகி நான் வேலைக்கு போயிட்டேன். பேசிக் ட்ரைனிங் வந்து ஐஎன்எஸ் சில்கான்னு சொல்லி ஒரிசாவில் இருக்குது, அங்கே வந்து பேசிக் ட்ரைனிங் நாங்கள் முடிக்கிறோம். இப்போ சினிமா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மனசில் வந்து குளிர்ந்து விட்டு எரியுது. டேரக்டர் ஆகியே ஆகணும்னு கல்லூரியே என்னை டேரக்டர் தான் கூப்பிடும் அந்த அளவுக்கு வந்து இப்போ சினிமாக்காரனாக ஆகிட்டேன் இப்போ நான் காலேஜில் படிக்கும் போது. அப்புறம் வந்து உதிரி பூக்கள், இது முள்ளு மலரும் வந்து கதையை வந்து நாடகமாக போட்டேன் அங்கே ஹாஸ்டலில். இப்படி அதுக்குள்ளே ஏங்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு நேவிக்கு நான் தூக்கிட்டு போனது எனக்கு பெரிய இதுவாக ஆகி போய் பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. அப்புறம் நான் அந்த பேசிக் ட்ரைனிங்கில் அங்கே அடி ஒத்த அது இதுன்னு சொல்லி ஆகி நான் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்கும்போது அங்கேயும் ஒரு வேலையை செய்கிறாங்க. அது என்னென்னா, சனி ஞாயிறில் ஒரு படம் காட்டுறாங்க. அது எப்படியாப்பட்ட படம் காட்டுறாங்கன்னா, மிகச்சிறந்த படங்களை காட்டுறாங்க. நான் இதுவரைக்கும் பார்க்காத படங்களை, அதாவது பீமல் ராய், அப்புறம் வந்து ரித்விக் கட்டாக், அதுக்கப்புறம் வந்து மிர்லான் சென்னு, இந்த மாதிரி இந்தியாவின் மிக முக்கியமான டைரக்டரோட படங்களெல்லாம் அங்கே காட்டுறாங்க. வார வாரம் ஒரு படம் திரும்ப கொழுந்து விட்டு எரியுது. ஐயோ சினிமாவை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற சினிமா உணர்வை அது தூண்டிகிட்டே. இப்போ நேவியை பொறுத்தவரையில் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் வந்து ஷிப் ட்ரைனிங்க்கு கடலுக்குள்ளே போனாலும் கூட கரண்ட்டில் இருக்கக்கூடிய படங்களோட டிவிடி எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு நாளைக்கு வந்து காலையில் 11 மணியை போல் ஒரு படம் பார்ப்போம். ஏன்னா ஷிப்பில் ஒன்றுமே கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டு. அப்புறம் சாயந்தரம் 3 மணியை போல் வந்து ஒரு படம் போடுவாங்க. அது எல்லா இடத்துக்கும் அது வந்து ஒன்றா நம்ம நீ டிவி மாதிரி அது ஓடிட்டுருக்கும். அதை நாங்கள் வந்து தொடர்ந்து பார்க்குறது. இப்படி எனக்கு அங்கேயும் வந்து சினிமா குறித்த சிந்தனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்துட்டாங்க. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, சினிமாவை வந்து திரும்ப விட்டுறக்கூடாதுங்கிற சிந்தனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 52 வயசு வரைக்கும் நான் வந்து வேலை செஞ்சுட்டு 52வது வயசில் நான் வந்து சினிமாவுக்கு முயற்சி பண்ணேன்னா முடியாது அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதை என்னுடைய கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும்னு வச்சிங்களேன். ஸோ இந்த வயதுலேயே நான் வந்து அந்த முடிவு எடுக்கணும்,
முடிவெடுப்பது என்பது ரொம்பவும் சிரமமானது. அந்த முடிவை எடுக்க தவறணும்னா வாழ்க்கையில் நாம் எதை நேசிக்கிறோமோ அதை அடையாமல் போயிடுவோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். சினிமாவுக்கு வந்தபோது இங்கே சென்னையில் எனக்கு யாரையுமே தெரியாது. பல்வேறு இன்னல்கள் என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஒரு 120,000 ரூபா பணம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு ஸ்ரீலேகா இன்டர்நேஷ்னல்னு ஒரு லாட் ஒரு ஒரு இது இருந்துச்சு மவுண்ட் ரோட்டில் வந்து, அங்கே வந்து தங்கினேன் சினிமாவுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ரொம்ப ரொம்ப இப்போ நினச்சா ரொம்ப நகைச்சுவையாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர தீர தான் பயம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் அந்த அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று, ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கினேன். அந்த சைக்கிளில் எடுத்துக்கிட்டு சென்னைக்குள்ளே நடமாட ஆரம்பித்த போது அந்த ஏவிஎம் உருண்டையெல்லாம் வந்து பார்த்து, அங்கே முன்னாடி நிற்கிற நண்பர்கள், டீ குடிக்கிறவங்களுக்கு, சினிமாக்காரங்களோடலாம் அப்படி பேசி அப்படி நட்பு ஏற்படுத்தி சினிமா குறித்த ஒரு ஒரு நட்பு வட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணேன். அப்போ ஒரு நண்பர் சொன்னார், சினிமாவுக்குள்ள நுழையிறதுக்கு எளிமையான வழி பத்திரிகையாளன் ஆகிறது அப்படின்னு. அதன் பிறகு அதற்கான முயற்சியில் இறங்கி அப்புறம் ஃப்ரீலான்சராக வந்து போலீஸ் செய்தின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, அது குங்குமம், வாரமலர், அதுக்கப்புறம் வந்து இப்படி வண்ணத்திரை, இந்த மாதிரி பத்திரிக்கைகள் எல்லாத்தையும் ஃப்ரீலான்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் வந்து ஐயா பிரபல எழுத்தாளர் ரமணியன் அவர்களோட தொடர்பு எனக்கு கிடச்சிது. அவங்க பத்திரிக்கை வாழும் தமிழ் உலகம்னு சொல்லி அமெரிக்காவுக்காக ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பத்திரிக்கையில் சப் எடிட்டராக ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எதிர்பார்த்த விதமாக ரமணியன் அவர்கள் தான் கேளடி கண்மணி படத்துக்கு வந்து கதை திரைக்க ரசனம் உதவி. அப்போது வசந்த் சாரும் ரமணியன் சாரும் நட்பாக அந்த கேளடி கண்மணி படம் பண்ணுவது குறித்த ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் போய் பத்திரிக்கையில் சேர, நான் வந்து அந்த பத்திரிக்கையில் ஒரு சிறுகதை எழுதியிருந்தேன். அந்த சிறுகதையை இப்போ வாசித்த வசந்த் சார் வந்து, ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த கதை யார் எழுதுனதுன்னு கேட்க, இருங்க அந்த உடனே அறிமுகப்படுத்துறேன்னு பக்கத்து கேபினில் இருந்த என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்த, இப்படி எனக்கும் வசந்த் சாருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு அப்புறம் அந்த நட்பு நான் அவருக்கு உதவியாளர் ஆகி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வேகமாக அவர்கிட்டருந்து வந்து டைரக்டரான முதல் உதவியாளனா நான் வந்து பூமணி படம் பண்ணேன். இன்று வரை ஒரு இயக்குனரின் முதல் படம் பொருளாதார வகையிலும் சரி, மக்களின் ஆதரவால் வெற்றி பெற்றாலும் சரி, அது உலக விருதுகளை விட ஒரு சிறப்பான விருதுன்னு சொல்லலாம். அது உங்கள் முதல் படம் பூமணி மூலமா உங்களுக்கு கிடைத்த ஒரு மகுடம். அதற்கும் மேலாக தமிழக அரசின் சிறந்த கதாசிரியர் விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த முதல் பட அனுபவம், நினைவுகள் எப்படிப்பட்டவை? இப்போ முதல் படம் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப ஒரு பயங்கரமான சோகமான அவருடைய, எனக்கு அப்போ கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. இப்போ நான் எனக்கு திருமணம் அப்பா இறந்த உடனே அம்மா தனியாக இருக்கிறதுனால, நான் ஒரே பையங்கிறதுனால எனக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சப்போ. அந்த நேரத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, ஒரு சிறிய தொகை தான் அது. அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது, நான் அதுவும் வேலை செய்யலை, நான் சினிமாவில் தான் உதவியாளராக இருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ நான் என்கிட்ட இருக்கிறது வந்து கதை இருக்குது, இந்த கதையை யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல கதையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஒரு 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 பிரபலமான இயக்குனருக்கு வந்து அந்த கதையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேலை செய்கிற ஒரு உதவியாளர், அவங்கெல்லாம் இன்றைக்கி பிரபலமாக இருக்காங்க, அதனால் நான் பெயர்கள் சொல்ல விரும்பலை. அந்த அவர்கிட்ட போய் இந்த கதையை, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை இந்த சார் வந்து கதை வாங்கி தானே படம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த கதையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, சரி ஓகேன்னு சொல்லி அந்த இயக்குனர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அந்த இயக்குனர்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் வசந்தோட அசிஸ்டண்ட்டுன்னு தெரியும். ஆகவே அவங்க எல்லோரும் வந்து, ஐயோ அவன் நல்லா சிந்திப்பார், நல்லா பண்ணுவார் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் அவருக்கு சொல்ல, இயக்குனர் அடுத்த நாளே தயாராகிட்டார். ஏய் அந்த தம்பி யார், அவனை வர சொல்கிற கதை கேட்பான், கதை நல்லா இருந்தால் டக்குன்னு அடுத்த படம் ஆரம்பிச்சிடலாண்டா அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பெனியில் அவங்க உட்காந்துருக்காங்க. கதை மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்கஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னை கூப்பிட்றாங்க. அப்போ நான் போகும்போது இந்த யார் மூலமாக இந்த மாதிரி நான் கதை இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சோன்ன ஒரு உதவியாளர், அவருக்கு பயந்து, என்ன அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் உனக்கு தெரியுது, எங்கள் அசோசியேட் டேரக்டர்லாம் உனக்கு நல்லா தெரியுது, அவர் தான் டேரக்டர்கிட்ட பயங்கரமாக வந்து சொல்கிறார் உன்னைய பற்றி, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நீ என்ன கதை வச்சுருக்க சொல்லுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வர்றார். கூப்பிட்டு வந்து ஒரு பக்கத்தில் இருக்க டீ கடையில் வந்து மேட்ரை சொல்லியாங்கிறாரு. நான் மேட்ரை சொன்ன உடனே அவர் இங்கே சொன்ன நம்பவே மாட்டீங்க, காலை பிடிச்சிக்கிட்டார், இந்த கதையை சொல்லாத அப்படின்னு. உனக்கு உனக்கு வேண்டிய பணத்தை இன்றைக்கு இரவுக்குள்ளே உனக்கு உணவு கொடுக்குறேன், இந்த படம் இதுதான்டா என் முதல் படம், இது நீ சொல்லாதடா அப்படின்ட்டார்.
என்னையா அநியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இல்லை எப்போ நான் போய் என்ன தான்ப்பா அப்புறம் பேசுகிறது டேரக்டர் வந்துட்டாருங்கிறாங்க என்ன பேசுகிறது நீ என்னவாது பேசிட்டு வா அப்படின்ட்டாங்க. நான் இங்கேருந்து போய் இந்த கதையை சொல்லாமல் நான் ஏதோ சொதப்பி திட்டு வாங்கிட்டு அடிக்காது மட்டும்தான் குறை. நான் வந்துட்டேன், வந்து இவன் வேறு பின்னாடியே வர்றான். வந்தோடனே நான் சொல்லிட்டேன், இப்போ ஒரு நாள் நான் எவ்வளோ அவமானப்பட்டேன் மதியா அப்படின்னு நான் வந்து தூக்கி கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவனா இப்படி பண்ணிட்டாங்க அவங்க, நான் திடீர்னு என்ன சொல்கிறேனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த தம்பி எனக்கு காசே கொடுக்கல. அவர் பல நண்பர்கள்ட்ட வந்து என்னுடைய அடுத்த படம் நான் ரெடி ஆகிடுச்சு, நான் இப்போ இவர் ஹீரோவுக்கு கதை சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டுருக்காரு, நான் சொன்ன கதையை சொல்லிட்டுருக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு இன்னும் ரொம்ப மனம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிரபல பத்திரிகையாளராக இருந்த அண்ணன் சிங்காரவேல் அவர்கள், அவங்க வந்து ஒருங்கிணைஞ்ச தஞ்சை மாவட்டத்தில் அவங்க சேர்ந்தவங்க, எனக்கு பழக்கம் அவர். அவர் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் நான் அண்ணன் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சுன்னே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணே, அது நல்ல கதைண்ணே, யாராவது ஒரு டைரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் கொடுத்துடலாண்ணே அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவரோட லெட்டர் ஹெட்டில் ஒரு லெட்டர் எழுதி இன்னொரு பிரபலமான ஒரு ஸ்டார் வேல்யூ டைரக்டர்கிட்ட என்னை அனுப்புகிறாரு. அந்த லெட்டர் எடுத்துகிட்டு அந்த டைரக்டர்கிட்ட போகிறேன். அந்த டேரக்டர் வந்து என்ன என்ன சொல்கிறேன்னா, இப்போ என் நேரத்தெல்லாம் வந்து வீணடிக்கக்கூடாது, இன்னாரு சொன்னாருங்கிறதுக்காக தான் வந்து உன்னை வந்து கேட்குறேன், எங்கள் உன் கதையை சொல் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இப்போ இந்த கதையை வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறேன். சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவார், எந்திரிச்சு என்னை கட்டி பிடிச்சி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்க சொல்லி, தம்பி ஒரு கதை சொல்லி மிரட்டிட்டாண்டி, நான் அடுத்த படம் அதை தான் பண்ணுறேன் வர போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டார். ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. இப்போ மற்ற விஷயங்கள்லாம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ட்டாங்க சிங்கர் அவளண்ட. இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன், போகிறேன், கேட்டுக்கிட்ட போகும்போது தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் திரும்பி பார்க்குறேன், சரி என்கிட்ட இதேமாரி உல்டா வெர்ஷனில் எனக்கு ஒரு கதை இருக்குது, அது ஓங்க கதைன்னு நீ எதுவும் நினச்சிக்காத அடுத்து நான் பண்ணும்போது அப்படின்ட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, டோட்டலி அப்செட்டு. நான் ஐ வாஸ் ஆஃபீஸர் இந்தியன் நேவி, நேர்மை உண்மை அப்படிங்கிறத குறித்து அடித்து அடித்து சொல்லி கொடுத்துருக்கானுங்க. இந்த சினிமா துறை எனக்கு தொடக்கத்துலேருந்தே ஒத்து வரல, குறிப்பாக வந்து டைமிங் வந்து இங்கே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்து இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் நேராக வந்தேன், என் வீட்டில் அப்பவும் நிறைய ஒரு 100-200 புத்தகங்கள் இருந்ததுங்க. அது இந்த பக்கத்து ரூமில் இருக்குது அந்த புத்தகங்கள்லாம். அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்ளின் பாலு என்னுடைய அரை நண்பன், நடிகர் சாப்ளின் பாலு, அவன் வந்து ஐயா என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு கேட்டான். இல்லை எனக்கு சினிமாவுக்கு ஒத்து வராது, எனக்கு நிலப்பழங்கள் நிறையா இருக்குது, நான் போய் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறேன் பாலு, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி என் புத்தகங்கள்லாம் அடித்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக்கிங்லாம் முடிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அது என்னென்னா, புதிய பாதை கேளடி கண்மணி, அந்த புதிய பாதை படம் பண்ணின கேளடி கண்மணி படம் பண்ண, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண தூத்துக்குடியை சேர்ந்த விவேகானந்தன் அவர்கள் வந்து எனக்கு நட்பானாங்க. அந்த கேளடி கண்மணி படம் வாங்குறதுக்காக விவேக் சித்ரா சுந்தரம் ஆஃபீஸுக்கு வரும்போது நட்பானாங்க. அவர் நல்ல ஆள், நல்ல ஸ்மார்ட்டாக பிரபு சார் மாதிரி இருப்பார். அவரோட ட்ரெஸ்ஸிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு யங் ஃபெலோ. அவரை பார்க்குறதுக்கு நான் எக்மோருக்கு அடிக்கடி போவேன். அதனால் இப்போ இந்த பேக்கிங்கெலாம் பண்ணி வச்சுட்டு போகும்போது போய் முதலாளிகிட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மத்தியானம் ஒரு 12-1 மணியை போல் கிளம்புனா அவர் சாயந்தரம் ஒரு 5 மணியை போல் தான் வருவார். அப்போ வந்து அவங்களுக்கு இப்போ வந்து 100 பஸ்ஸுக்கு மேலே போகுது, அப்போ வந்து கொஞ்சம் குறைவான பஸ்ஸுகள் தான் இருந்தது. அப்போ நான் அவரை பார்க்குறதுக்காக போனேன். அப்போ பஸ்ஸு போய் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னை பார்ப்பார். ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க, முதலாளி எலுமிச்சம்பழம் வைப்பாங்க அப்படி முன்னாடி, அதெல்லாம் வச்சு இந்த பஸ்ஸெல்லாம் இங்கிட்டு இங்கேருந்து ஒரு 4 பஸ்ஸு, அங்கேருந்து ஒரு 4 பஸ்ஸு, அந்த மாதிரி ஏதோ இருந்தது, அதை அனுப்பி விட்டுட்டு தான் வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நான் அங்கே சோகமாக உட்காந்துருந்தேன். அப்போ பஸ்ஸெல்லாம் அனுப்பிட்டு முதலாளி கூப்பிட்டு கேட்டாங்க. கேட்டால் எனக்கு கண் கலங்கிடுச்சு. இல்லை முதலாளி, அந்த சினிமாலாம் ரொம்ப ஃப்ராடு பசங்க முதலாளி, எனக்கு அது செட் ஆகாது முதலாளி, நான் யாரையாவது அடித்து கொண்டு விடுவேன், அது சரி வராது, அதனால் நான் ஊருக்கு போகிறேன் முதலாளி இன்றைக்கி, சரி உங்களை பார்த்து சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, ஏன்ப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை முதலாளின்னு சொல்லிட்டு இந்த இப்போ உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்களெல்லாம் நான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், நீ வந்து எல்லாரையும் மாதிரி இல்லை, நீ கொஞ்சம் வித்தியாசமான தம்பின்னு நான் வந்து நினச்சேன், நீ எல்லா சினிமாக்காரன் மாதிரியே என் கதையை திருடி விட்டான், அது ஏன் கதை, இது ஏன் கதைன்னு சொல்கிற ஆளாக இருக்கிய ஐயா அப்படின்ட்டார். இல்லை முதலாளி, நான் உண்மையுமே என் கதை தான். அப்படியா, சரி ஓகே இரு, அந்த படத்துக்கு நான் தான் ஃபைனான்ஸ் ரைட்டா. இப்போ அவர் வந்து மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். இப்போ ஆக்சுவலாக சின்ன தம்பியெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு. அதனால் அவங்ககிட்ட நாளைக்கு நான் கதை கேட்குறேன் அந்த டைரக்டர்கிட்ட. அதுக்கு முன்னாடி நீ நாளைக்கு வா, வந்து ஓன் கதையே சொல். நானும் அவரோட மேனேஜர் ஷியாம்னு இருந்தாங்க, எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் ஓன் கதையே சொல் கேட்டுக்கிறோம், அவன் கதையும் கேட்குறோம்,
அந்த கதை உன் கதையாக இருந்ததுன்னா பேசிக்குவோம் வா, நீ ஊருக்கு போவானா இரு அப்படின்ட்டார். இது என்னடாது முட்டுக்கட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து, சரி நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பேசுவோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஈவினிங் அதே மாதிரி வந்து உட்கார வச்சு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு கதை கேட்குறாங்க. நான் கதை சொல்லி முடித்தேன், ஒன்றுமே பேசலை. சரி ஓகே, இப்போ நாளைக்கு சந்திக்கலான்ட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் வர சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அடுத்த நாள் போனேன், போனால் அவன் எதுவுமே சொல்லலை. நான் உட்காந்துருக்கிறேன், அவங்க பாட்டில் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியாக அங்கேருந்து வந்தாங்க, முதலாளி என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு கேட்டார், என்ன பட்ஜெட் அந்த கதைக்கு ஆகும் அப்படின்னு கேட்டார். நாங்கள் என்ன ஒரு கோடி ரூபா ஆகும் முதலாளி அப்படின்னு, எனக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கண் கலங்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு கோடி ரூபா ஆகும் முதலாளி அப்படின்னு, எவ்வளோ நாளில் எடுப்பேன் அப்படின்னு கேட்டார். நான் நிறைய படங்கள் ஒன்றும் வேலை செஞ்சில்ல, வசந்த் சார்கிட்ட வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் சி ரங்கநாதன் ஐயா கிட்ட கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற அந்த விஜய் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அதனால் நான் சொன்னேன் ஒரு 50 நாளில் எடுத்துருவேன் முதலாளி அப்படின்னு. ரைட், ஆஃபீஸ் போடு, நீ சொன்ன கதையை தான் அவன் அப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறான். அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த படத்தை அவனுக்கு முன்னாடி எடுத்துடணும். நீ 50 நாளுக்குள்ளே எடுத்துடணும், 100 நாளுக்குள்ளே படம் தியேட்டரில் இருக்கணும். பணம் பிரச்சனையே கிடையாது தம்பி, நான் சொல்லிட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, ஒன்று நான் அடித்து கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உன் பேரில் நான் பணம் போட்டு தரேன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, நீ படத்தை வேகமாடு போய் ஆஃபீஸ் போடு அப்படின்ட்டார். என்ன சொல்கிறதுனே தெரியல, இது வந்து நிஜமாக பொய்யாக என்ன ஒன்றும் புரியல. அப்படியே நான் வந்தேன், வந்து நாங்கள் ஆஃபீஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நடிகர்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். என் முதலாளி வந்து எனக்கு போட்ட ஒரே கண்டிஷன், அவர் வந்து ஒரு இளையராஜாவோட ஃபேனு, மியூசிக் வந்து இளையராஜாவை போடணுங்கிறது மட்டும்தான் அவர் எனக்கு வச்ச ஒரே கண்டிஷனு. நான் மறுத்த ஒரே ஒரு விஷயமும் அதுதான், இளையராஜா வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய மறுப்பாக இருந்தது. காரணம், இளையராஜா வேணான்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, பயம். இளையராஜாங்கிற அந்த லெஜெண்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து எப்படி நம்ம பேச போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வு, நான் வேணவே வேணாம் முதலாளின்னு, தேவா சாரை வச்சு பண்ணிக்கிற முதலாளின்னு கெஞ்சாத குறையாக கெஞ்சினேன். நீ ஏன் பயப்படுற, ராஜா சார் அப்படி கிடையாதுயா, எத்தனை புது பையங்க வந்திருக்காங்க வர வச்சு, என் கனவு பாது, நீ வா, நீ நான் ராஜா சார் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நீ வா நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. எதிர்பாராத விதமாக அந்த படத்துக்கு கதாநாயகனாக முரளி சார் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போச்சு. ராஜா சாருக்கு அவர் மிகப்பெரிய குடும்ப நண்பராக இருந்ததுனால எனக்கும் ராஜா சாருக்குமான ஒரு உறவை வந்து முரளி சார் வந்து ரொம்ப அழகாக வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பூமணி படத்தில் வந்து நான் எனக்கு ஏற்பட்ட சிரமம் கஷ்டம் அப்படின்னு சொன்னால், இந்த கதையக்காக ஏற்பட்ட மன உளைச்சல்கள், அதனால் நான் சினிமாவே வேணான்னு முடிவு பண்ணது. ஊருக்கு கிளம்பிட்டது, கிளம்புனதுக்கப்புறமா அது அதில் இப்படி ஒரு ட்விஸ்டானது, இந்த விடயங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து சிரமமாக இருந்தது. மற்றபடி பூமணிக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து மாறிச்சு, என்னுடைய பொருளாதார சூழல்கள் மாறிச்சு. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் வந்து என்னுடைய இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணமாக அந்த திரைப்படம் தான் அமைஞ்சுது. அந்த திரைப்படம் எனக்கு சிறந்த இயக்குனருக்கான விருது, சிறந்த கதையாசிரியருக்கான விருது, சிறந்த திரைப்படத்துக்கான விருதுன்னு பல்வேறு தரப்பட்ட விருதுகளை வந்து அது வந்து எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. அது பூமணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடம், இந்த மொழிகளில் எல்லாம் வந்து நேரடியாக வந்து அந்த நேரத்தில் டப் செய்யப்பட்டுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய கௌரவத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, இளையராஜா அவர்களுடைய பாடல்கள், முரளி, பிரகாஷ்ராஜ், மணிவண்ணன், தேவயானி இவங்களுடைய நடிப்பு, இதெல்லாமே வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சில்வர் ஜூப்ளி படமாக அதை வந்து மாற்றி கொடுத்துச்சு. உங்களுடைய முதல் படத்திலிருந்து பல படங்களுக்கு இசைஞானியுடைய இசை தான் இருந்தது. ஸோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு உள்ளான ஒரு புரிதல், ஒரு நட்பு, இல்லை அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள், அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இல்லை? அவர் ராஜா சாரை பொறுத்தளவில் வந்து எனக்கு முதல் படத்துலேயே ஒரு மிக மோசமான ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஏற்பட்டுருச்சு. ராஜா சார் வேணாம் வேணான்னு நம்ம வந்து சொல்லியும் நம்மளை கேட்காம இப்படி கொண்டு வந்து நம்மளை வந்து ராஜா மாட்டி விட்டாரேங்கிற மாதிரியான ஒரு மிக மோசமான அனுபவம் வந்து எனக்கு அந்த படத்தில் வந்து ஏற்பட்டுருச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் வந்து முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் காப்பி வந்து தயார். இப்போ ரீரெக்கார்டிங்க்காக டபுள் பாசிட்டிவ் போடுறோம். அப்போ வந்து குட்லக் தேட்டர் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ 4 ஃப்ரேம்னு சொல்கிறேன், அப்போ குட்லக் தேட்டர். அங்கே வந்து நாங்கள் வந்து ராஜா சாருக்கு தனியாக ஷோ போகிறோம், ராஜா சார் மட்டும் உட்காந்து பார்க்குறாங்க, கூட வந்து என்னோடய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க, நான் வந்து ராஜா சாருக்கு பின்னாடி உட்காரில் நின்றுக்கிட்டே இருக்கேன். ஃபுல் படத்தையும் வந்து பார்க்குறாங்க, நடுவில் வந்து பிரேக் விட்டோம், பிரேக் வேணாம் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டார். சரி கண்டினியூ பண்ணி ஃபுல் படத்தையும் பார்த்தாங்க. வெளியில் வந்து மழை தூரிகிட்டு இருந்துச்சு.
ராஜா சார் வந்தார், அவருடைய கார் வந்து நின்றுச்சு. சரி பார்க்கலாமா அப்படின்ட்டு காரில் ஏறி போயிட்டாங்க. எதுவுமே சொல்லலையே, நல்லா இருக்கு நல்லா இல்லை ஒன்றுமே சொல்லலையேங்கிற உணர்வு என்னுடைய ப்ரொடியூசருக்கு கடுமையாக ஏற்பட்டுருச்சு. மழை வந்துருச்சேன்னு சொல்லி ப்ரொடியூசர் என்ன செஞ்சார், இந்த கர்ச்சிப்பு, ஒரு வெள்ளை கர்ச்சிப்பை தலையில் போட்டிருந்தார். அவர் தலையில் அந்த கர்ச்சிப்பை போட்டுட்டு நிற்கிறாரு. என்னை பார்த்து கேட்குறாரு, என்ன ராஜா படம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிட்டார் ராஜா சார், ஒருவேளை பிடிக்கலையோ கலஞ்சியம் அப்படின்னு என்னை கேட்குறாரு. எனக்கு தெரில முதலாளியே அப்படிங்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு, சரி நல்லா இல்லைனாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி என்ன பண்ண போகிறோம் இனிமேல், அதானே இதுதான் படம்னு ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன இருக்குது, எனக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது கலஞ்சியம், பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரும் காரில் ஏறி போயிட்டார். அந்த படத்தில் வேலை செஞ்ச தயாரிப்பாளர் சார்பில் வேலை செஞ்ச ஒருத்தருக்கும் எனக்கும் தொடக்கத்தில் இருந்தே மோதல், அட்டி பிச்சுக்காத தகராறாக நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும். நடுவில் ப்ரொடியூசரே கூப்பிட்டு என்னை மிரட்டிட்டார். அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு பொடி பையன் ஆக்சுவலாக, அந்தாலும் அங்கேருந்து வந்தேன். என்னடா பெருசாக அள்ளட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தியா, என் முதலாளி தலையில் துணியை போட்டில துணியை போட்டுட்டு போகிறாள் முதலாளி, விட்டுட்டேயில்ல ரோட்டில் விட்டேயில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. கூட வந்து இப்போ இயக்குனர் சசி சார் இருக்கார்ல, அவர் வந்து கூட இரு, நான் அவர் எதுவாக இருந்தாலும் எனக்கு சீனியர், அவர் எனக்கு வந்து ஒரு எல்டர் பிரதர் மாதிரி. இந்த படத்தை நான் இயக்குறதுக்கு, இந்த படத்தினுடைய திரைக்கதைகள் நல்லா அமைஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பெரிய பங்கு இருக்குது. அதனால் இளையராஜா சார் படம் பார்க்குறாருன்னு சொன்னோன்னே, ராஜா சார் இந்த சாங் கம்போசிங்லாம் ராஜா சார் கூட வந்து சசி சார் இருந்தார். அப்போ எனக்காக இருந்து சாங்கெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கான உதவிகள்லாம் செஞ்சேன். அதனால் நல்ல அறிமுகம் ராஜா சார் அவருக்கு, அதனால் அவரும் வந்திருந்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், ராஜா சார் படம் பார்த்துட்டு போயிருக்காரு அவ்வளோதான், அவர் என்ன சொல்லலைங்கிறத வச்சு நீங்கள் அவர் டைரக்டர் திட்டாதீங்க, அது தப்பு அப்படிங்கிறார். ஏ என்னடா உங்களுக்குலாம், அவர் வேறு சின்ன ஆளாக இருப்பாரா என்னடா பெரிய இவனுங்க, மொத்தத்தையும் குட்டிச்சவர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க செஞ்சிட்டீங்க, ராஜா 1000 படம் பண்ணோண்டா, ஆச்சாக்க பூச்சாக்குன்னு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காப்புல. இப்போ கார் வருது, பொட்டி, அப்போ பொட்டியெல்லாம் தூக்கி வைக்கிறோம், எடிட்டிங் ரூமுக்கு வர்றோம், வேதா எடிட்டிங் ரூம்னு சொல்லிட்டு அங்கே அந்த ட்ரஸ்ட் புறத்துக்கிட்ட இருந்துச்சுங்க, அங்கே வர்றோம். அந்த பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. இந்த ஆள் காரை விட்டு காருக்குள்ளேயும் திட்டிக்கிட்டே இருக்கான், காரை விட்டு இறங்கியும் திட்டுறான். இப்போ நான் மலையில் தொப்பையாக நனைஞ்சிட்டேன், வந்து அந்த வேதா எடிட்டிங் ரூம் அந்த இதில் வந்து படிக்கட்டில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ திட்டிக்கிட்டே இருக்காப்புல, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல. அப்போ சேரன் வேறு அங்கே இருக்காப்புல, இந்த விஷயம் கேள்விப்பட்டு சேரனுக்கு பாரதி கண்ணம்மா போயிட்டுருக்கு. சேரனும் வந்து அவர் சொல்கிறார், ஏங்க ஒரு இசையமைப்பாளர் வந்து முடிவு பண்ணுறதாங்க படம், அவர் ஏதோ காரணத்தினால அவர் நல்லா இல்லை கூட இருந்திருக்கோம் அவருக்கு, அவர் போகட்டும், அதுக்கு என்ன, அதுக்கு நீங்கள் டேரக்டர் பிடிச்சிப்பிலாம் திட்டிகிட்ருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவர் கொடையை பிடிச்சி நின்றுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு பேசிகிட்டு இருந்ததும் நான் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியை தூக்கிட்டு ஒட்டியே அடி. நல்ல வேலை அவன் என்ன பண்ணிட்டான், சுதாரித்து இந்த கொடையை வச்சு தடுத்து விட்டுட்டு ரோட்டில் ஓடுறப்பில் நான் விரட்டிருக்கேன், விரட்டுறேன் கொடை வெறியில் விரட்டுறேன், அவன் ரெண்டு பேரும் ஓடுறான், பின்னாடி ஒரு 15-20 பேர் விரட்டிட்டு வர்றாங்க. வந்து அந்த இதுக்கிட்ட கார்னரில் வச்சு அரோமா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வச்சு என்னை பிடிச்சிக்கிட்டாங்க எல்லோரும், பிடிச்சி எல்லாம் பயங்கரமாக திட்டி சசி சார் ஓங்கி டப்பு டப்புன்னு சாத்துறாரு. எங்கள் வாழ்க்கையே கெடுத்து குட்டிச்சார் பண்ணிக்க போயிடா அயோக்கியா பேல அப்படின்னு திட்டுறாரு என்ன பயங்கரமாக. எல்லாம் இந்த சேரன் அவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து என்னை இழுத்துட்டு வராங்க. நீங்கள் எல்லாம் அப்படிலாம் அவசரப்படக்கூடாதையோ, கொலை நடந்து போயிருக்கோம் என்னடா நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ நைட்டு ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அங்கேயே இருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் ஏவிஎம்மில் ரீரெக்கார்டிங், குளிக்கலை, வீட்டுக்கு போகல, பல் விளக்கலை, எதுவும் செய்யலை, அப்படியே நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கிறோம். காலையில் கிளம்பி அப்படியே நேற்று மலையில் நனைஞ்சதோடு அப்படியே வந்து ரீரெக்கார்டிங் நிற்கிறோம். இப்போ ராஜா சார் ஒரு 6:30 7:00 வந்துடுவாங்க. இப்போ ராஜா சார் வர்றாங்க, வந்ததும் என்னால் அவரை எதிர்கொள்ள முடியல, வேகமாக போய் ஒரு கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்து அடுத்த கதவை திறந்துட்டு உள்ளே போகணும். அதுக்குள்ளே போயிட்டு நான் இந்த சோகத்து பக்கம் திரும்பிக்கிட்டு அப்படி நின்னேன். நின்னதும் இவர் வேட்டியை தூக்கி இப்படி வந்தவர் அப்படியே போயிருந்து போகாமல் எப்படியோ அவர் நான் தெரிஞ்சிருச்சோன்னு பின்னாடி தட்டினார் முதுவை. திரும்பினா மலை மலையாக கண்ணீர் கொட்டுது, ஆத்திரம் பொங்குது அப்படியே. ஏன் என்னாச்சு அப்படின்னாரு, எல்லாம் உங்களால் தான் ஏன் வந்துச்சு அப்படின்ட்டேன் எல்லாம் உங்களால் தான் வந்தது, ராத்திரி நான் ஒரு கொலகாரனாக ஆயிரு தொலைச்சிருப்பேன், படம் பார்த்தீங்களா சார், ஒரு வார்த்தை அது நல்லா இருக்குது கேவலமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சார்,
நீங்கள் பாட்டில் ஏறி போயிட்டீங்க. என்ன பாடுபடுத்தினானுங்க தெரியுமா என்ன ராத்திரி போகிறேன். ஏன் சார், நான் உங்களை வந்து ஒரு கதை சொன்னேன், அந்த கதையை தானே சார் எடுத்து வச்சுருந்தேன், வேறு ஏதாவது மாற்றி வச்சுருக்கானா சார் அப்படின்னு அழுகிறேன் சார் குழந்தை மாதிரி. அவர் எதுவுமே சொல்ல முடியல. வாழ்க்கையில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கேன். அவர் அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் கோபமாக கேட்டார் பாருங்க, யாரையா சொன்னது நான் படம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு. மகேந்திரன் படத்துக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு எனக்கு. என்ன என்ன பேசுறதுன்னே எனக்கு வந்து தெரியல. நான் ஒரு சின்ன பையன், நம்ம இப்படி எடுத்துட்டானே இந்த படத்தை, இதை நம்ம என்ன மாதிரி என் மைண்டு மூளை முழுசும் அப்படியே ரீரெக்கார்டிங் அப்படியே போயிட்டே இருக்கியா. யவன் சொன்னது நான் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னேன்னு ப்ரொடியூசர் சொன்னா, ப்ரொடியூசரை வர சொல்லு, அப்போ தான் நான் ரீரெக்கார்டிங் போடுவேன். எதுக்கே அழுகுற, ஒரு மிகச்சிறந்த படத்தை எடுத்துகிட்டு எதுக்கு நீ அழுகுறேன்னு என் கையை பிடிச்சி கொடுக்குறாரு. உடனே எனக்கு சப்த நாடியும் அப்படியே ஒட்டிங்க போயிடுச்சு. அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசரை வர சொல்லு, அப்போ தான் ரீரெக்கார்டிங் போடணும்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக நடந்து போகிறார் வேகமாக. எனக்கு என்ன என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு நேற்று நைட்டு ஃபுல்லாக நடந்ததும் இப்போ இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படின்ட்டு அப்படியே எனக்கு ஒரு கடவுள் மாதிரியே தெரியுதார். அப்படியே பார்க்குறதுக்கு அவர் போனார் ராஜா சார், போன உடனே நேராக கல்யாணம்னு அவர் மேனேஜரை கூப்பிட்டு பாலமேந்திரா இருந்தால் வர சொல்லு அப்படின்னாரு. நேராக அடுத்தது என்ன பண்ணார், ஓ அஞ்சாதிரியில் போடுறா அப்படின்னாரு. அஞ்சாதிரியில் போட்டார், அஞ்சாதிரியிலுக்கு நோட்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்து அஞ்சாதிரியிலுக்கு நோட்ஸ் கொடுத்து அஞ்சாதிரியில் வாசிக்கிறாங்க. அப்போ கைபேசியெலாம் இல்லை, போய் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி அக்காவுக்கு சொல்கிறான், முதலாளி அந்த மாதிரி வந்தால் தான் ரீரெக்கார்டிங் பண்ணுவேன்னு ப்ரொடியூசர் இவர் இளையராஜா சொல்கிறாருன்னு. முதலாளி கிளம்பி அடித்து பிடிச்சி ஒரு 12 மணியை போல் ஓடியாராரு. இந்த நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடியே பாலமேந்திரா சார் 10 மணிக்கெலாம் வந்துட்டார். பாலமேந்திரா சார் வர்றதுக்குள்ளே அஞ்சாதிரியில் ஃபுல்லாக ரீரெக்கார்டிங் பண்ணி அந்த அஞ்சாதிரியில் போட்டு காட்டுறாரு. பாலமேந்திரா சார் பார்த்துட்டு, ரொம்ப நல்லாயிருக்கே, யார் டைரக்டர் அப்படின்னு கேட்குறாரு. நான் அதுவும் ஓரமாக நிற்கிறேன், இந்த தம்பி தான் டைரக்டரு. என்ன நடந்துச்சு தெரியுமா, நேற்று நான் படம் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு இந்த கதையை பாலமேந்திரா சொல்கிறேன். காலைல வர்றேன், இவன் அடிக்காத ஒரே என்னையை பார்த்து கதறி கதறி அழுகுறான். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ராத்திரி பூரா நான் வந்து தூங்கவே இல்லை பாலு. நான் வந்து அப்படியே இதை பற்றியே எனக்கு இதை பற்றின சிந்தனையாகவே போயிடுச்சு பாலு. எனக்கு அப்படி ஒரு தாக்கமாக இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பாலமேந்திர சார் அந்த பக்கம் இருந்து எந்திரிச்சு வந்து எனக்கு வந்து கை கொடுத்துட்டு, நல்லாயிருக்கே அவன் விஷுவல்ஸ்லாம் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு அப்படின்னா. இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசர் வராரு, ப்ரொடியூசரை பிடிச்சி திட்டுறாரு. பாலமேந்திர ஒரு முகம் உட்காந்துருக்காரு. ப்ரொடியூசர் இளையராஜா சார் திட்டார், உங்களுக்கு என்ன தெரியும் படத்தை பற்றி, ரீரெக்கார்டிங்கிறது உயிர் இல்லாத, அது அது ஒரு டபுள் பாஸ்டிங்கிறது உயிர் இல்லாத ஜடங்க, மியூசிக் வந்தால் தாங்க அது உயிர் வரும். எதுக்கு இந்த பையனை போட்டு நைட்டு ஃபுல்லாக திட்டிருக்கீங்க, எல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் என்ன பார்க்குறாரு, இளையராஜாவை பார்க்குறாரு, என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக அஞ்சாவது ரீலில் போட்டு காமிக்கிற, பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு படம் அப்படின்னு. நல்லா வந்திருக்கு சார் அப்படிங்கிறாரு அவர். கொஞ்சம் கழிச்சு சரின்னு சொல்லிட்டு விடைபெற்று வெளியில் வந்தார். வெளியில் வந்தால் கலஞ்சியம், என்னப்பா சொல்கிறார் அவர், எதுக்குப்பா என்னையை பிடிச்சி திட்டுறாரு அப்படின்னு அவர் கேட்டார். முதலாளி இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, நான் ராஜா சார்கிட்ட அழுதுட்டேன். அவர் சொன்னார், அட போயா, ஒரே ஒருத்தன் திட்டினதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சா, நாளைக்கு படம் தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தியேட்டரில் இருக்கிற அத்தனை பேரும் திட்டுவான், என்ன ஆள் நீ, போயா, நான் தான் சொல்லிட்டு போனேன்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு, அப்புறம் எவனுக்கு பிடிக்கணும்னு உனக்கு, நான் தான் பணம் போட்டிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறேன், அப்புறம் எதுக்கு உனக்கு கோவம் வருது, போடா அப்படின்னு சொல்லி இருக்காமே பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து விட்டு போனார். அதனால் ராஜா சார் கூட இது மோசமான அனுபவம்னு நான் சொன்னேன் தொடக்கத்தில், கிடையாது, இது வந்து யாருக்குமே ஏற்படாத ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம். இளையராஜா சார் தான் அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தாங்க. இளையராஜா சாரோட படத்தை அந்த ரீரெக்கார்டிங் கேட்டு தான் திரையரங்குகளில் ஜனங்கள் வந்து அழுதாங்க. நான் உதயம் தேட்டரில் ஒரு 5 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த முதல் வரிசையில் நான் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எம்பாட்டு எம்பாட்டுன்னு வரும்பொழுதும் மொத்த திரையரங்கும் முதல் தடவையாக அவ்வளோ கத்துறாங்க, அழுகை ஆத்திரமாக அப்படியே உட்காந்துருக்கேன். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே மொத்த திரையரங்கும் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கத்துது. காட்சியை நிறுத்திட்டு அந்த பாட்டை திரும்ப போட்டாங்க. இதெல்லாத்துக்கும் காரணம் வந்து இளையராஜா சார். அந்த படத்தினுடைய வெற்றிக்கு நான் வந்து ஒரு 10%னா 90% இளையராஜா சார் தான் காரணம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இன்றைய தமிழ் சினிமா நிலை எப்படி இருக்கு, ஒரு ரசிகனாகவும் ஒரு இயக்குனராகவும் உங்களை பாருங்க. இல்லை, படம் வந்து இப்போ நான் வந்து கருங்காலி வரைக்கும் நான் வந்து ஃபிலிமில் வந்து ஷூட் பண்ணேன்.
இன்றைக்கி வந்து ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே சுத்தமாக கிடையாது. உலகம் முழுதுமே இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. இந்த ஏரா இந்த நூற்றாண்டே வந்து டிஜிட்டல் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சுங்க. இது டிஜிட்டலாக மாறலாம், கேமரா புதுசு புதுசாக வரலாம், லென்சஸ் வந்து புதுசு புதுசாக வரலாம், ஆனால் சிந்தனை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது தொழில்நுட்பத்தால் வராது. புரியுதுங்களா? திரைக்கதை, கதை இதெல்லாம் வந்து சிந்தனை, அடிப்படை சிந்தனையானது. இவைகளில் வந்து தொழில்நுட்பங்கள் எந்த மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்த முடியாது. ஸோ அப்போ ஒரு நல்ல கதையாசிரியன் அப்படிங்கிறவன் வந்து தொழில்நுட்பத்தால் எந்த பாதிப்புக்கும் உள்ளாக மாட்டான், அதுதான் வந்து உண்மை. அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது வேறு, சினிமாவுக்கான ஒரு படைப்பு என்பது வேறு. ஒரு நல்ல கதையை நீங்கள் தேர்வு செய்து அந்த கதைக்கான நல்ல திரைக்கதையை வடிவமைத்து அதற்கான வசனங்கள் அவைகளெல்லாம் வந்து முழுமை பெற்று அதை படம் பிடிக்க போகும்போது தான் உங்களுக்கு தொழில்நுட்பம் வந்து தேவைப்படுது. அந்த தொழில்நுட்பம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேமராக்கள், லென்சஸை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் அதை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது நீ காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அதனால் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு சினிமாவோட வளர்ச்சியா அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கருத முடியாது. ஏன்னா அடிப்படை மெட்டீரியலாக இருக்கக்கூடிய கதையும் திரைக்கதையும் இந்த வடிவமைப்பு என்பது அந்த தொழில்நுட்பத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு தொழில்நுட்ப அறிவு உள்ள ஒருத்தனுக்கு இந்த கதை திரைக்கதையை வந்து வடிவமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அப்போ அது வேறு, இது வேறு. அப்போ ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர் என்பவர் இந்த தொழில்நுட்ப ரீதியான விடயங்களையும் தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இந்த அடிப்படை, அந்த சினிமாவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கதை திரைக்கதை வசனம் போன்ற விடயங்கள்லையும் அவர் தன்னை வந்து எக்யூப் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. இது உலக சினிமாவில் அப்படி கிடையாதுங்க. ஆனால் இந்திய சினிமாவை பொறுத்தவரை இயக்குனர் தான் எல்லாத்தையுமே செய்ய வேண்டி இருப்பதுனால இவை ரெண்டுலத்தையும் வந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அதில் இன்றைக்கி வர்ற இளைய தலைமுறை மிக சிறப்பாக வர்றாங்க, புதிய சிந்தனைகளோடு வர்றாங்க. படைப்புகள் அனைத்துமே ஏதோனும் ஒரு விதத்தில் புதிய சிந்தனையோடு இருக்குது. அப்படிங்கிறதுனால மக்களும் வந்து அந்த சிந்தனையை வந்து ஏற்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா திரையரங்குக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு 1008 டிஜிட்டல் மீடியாக்கள் வந்து இருக்குது. ஒரு செல்ஃபோனில் வந்து நீங்கள் என்ன வேணால் பார்த்துக்கலாம். அப்படி இருக்குது. இப்போ பிக் பாஸுங்கிறான், அப்புறம் எத்தனை சீரியல்ஸ் வந்து வருது. இது இல்லாமல் வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சைனீஸ் சீரியல்லாம் இங்கே வருது. திரைப்படங்கள், எந்த திரைப்படத்தையும் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிற எந்த ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தையும் ஒரு நொடியில் வந்து உங்கள் கைபேசியில் வந்து பார்த்துடலாம். இதையெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி வந்து திரையரங்குக்கு இன்றைக்கி வந்து மக்களை வந்து வர வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை உணர்ந்து இன்றைக்கு இளைய தலைமுறை இயக்குநர்கள் இருக்கிறதுனால புதிய கதைக்களம், புதிய தொழில்நுட்ப யுத்திகளோட மிகச்சிறந்த கலைஞர்களாக இளைய தலைமுறை கலைஞர்கள் உருவாகி வர்றாங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய மண்ணின் கதைகள், பாமர மக்களின் அவதிகள், சொல்லப்படாத ஏராளமான மனிதர்களின் கதைகள் இருக்கும்போது இன்றைய பெரும்பாலான சினிமாவின் போக்கு வணிகத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு போயிருப்பது சரியா? இல்லை, அது சரியில்லைங்கிறது இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலிருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. சினிமாவும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படைப்பாளிகள், இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து கேரளாவில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியான பதிவுகளெல்லாம் அங்கே எடுக்கிறாங்க. இப்போ கூட வந்து பாருங்கள், உய்யாலவாடா நரசிம்ம ரெட்டின்னு ஒரு படம் வருது. சிரஞ்சீவிங்கிற மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடித்து வருது, 500 கோடி பட்ஜெட்டில் வருது. பாகுபலின்னு ஒரு படம் வருது, 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் வருது. அப்போ அந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் தமிழ் சினிமாவில் வரணும், அதற்கான தயாரிப்பாளர்கள் முன்னு வரணும். மக்கள் மேலே எந்த தவறுமே கிடையாது. இங்கே நான் 150 கோடிக்கு படம் எடுக்கிறேன், 400 கோடிக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏதாவது ஹாலிவுட் படங்களை காப்பி அடித்து படம் எடுக்கிற இயக்குநர்கள் தான் இங்கே வந்து இருக்காங்க. ஒரு சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் கலாச்சாரத்தோட தமிழர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற திரைப்படங்களாக சின்ன திரைப்படங்கள் தான் இருக்குது. பெரிய கதாநாயகர்களை சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க யாரும் தமிழர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற கதைகளை முதல்ல தேர்வு செய்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு டிவிடியில் காப்பி அடித்து ஒரு கொரியன் படத்தை, ஒரு உலக படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை காப்பி அடித்து ஒரு கதாநாயகன் 4 பஞ்ச் டயலாக் சொல்லி பாடல் காட்சிகளுக்கு வெளிநாட்டில் போய் இப்படித்தான் இங்கே திரைப்படங்கள் வந்து எடுக்கப்படுதே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய சிக்கல், அவர்களுடைய கலாச்சாரம் இதுவற்றையெல்லாம் பேசுவதற்கான திரைப்படங்கள் கிடையாது. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வரலாற்றில் ஒரு 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ஈழத்தமிழர் சிக்கலை விட ஒரு படைப்பாளிக்கு என்ன சிக்கல் உங்களுக்கு படைப்பு பண்ணுறதுக்கு வேணும்? இங்கே எவ்வளோ பெரிய இயக்குனர்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இங்கே வந்து படங்கள் வந்து எடுக்கிறாங்க, ஏன் அந்த ஈழச்சிக்கலை வந்து ஏன் படமாக வந்து எடுக்க முடியல? அவங்கள எடுக்க ஏன் யோசிக்க மறுக்கிறாங்க?
உலகம் முழுதும் எடுக்கப்பட்டிருக்க, ஆயிரக்கணக்கான படங்கள் வியட்நாம் வார வச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளட்டு வந்து சில்வெஸ்டர் ஸ்டாலினோட படம் வந்து வியட்நாம் வார் தானே. இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வந்துட்டு இருக்க. கில்லிங் ஃபீல்ஸ் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பற்றினுடைய கொடுமையை சொல்லுகிற திரைப்படமாக தானே அது வந்து வந்தது. ஆக இந்த கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய உளைச்சிக்கல், சேஃப்டியாக வந்து ட்ராவல் பண்ணணும், போடுற பணத்தை வந்து எடுத்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மாறுபட்டு வெற்றி அடைகிற திரைப்படங்கள், இப்போ பரியேறும் பெருமாள்னு ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அருவின்னு ஒரு திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இதிலெல்லாம் யார் எந்த சூப்பர் ஸ்டார் நடித்தாங்க, யார் நடித்தது? இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை, இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டை பிரதிபலிக்கிற படம் தான், ஒரு கிராமத்து படம் தான் பரியேறும் பெருமாள். ஆக அந்த அக்கறை, சமூக அக்கறை வந்து இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நல்ல திரைப்படங்கள் வரணும், சமூக அக்கறை உள்ள திரைப்படங்கள் வரணுங்கிற இயக்கம் இன்றைக்கி நேற்று இல்லை. சினிமா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் இருந்தே இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் அதை தான் திரும்ப 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 முன் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல சிந்தனை உள்ள இயக்குநர்களும் வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் இருக்காங்க, அப்புறம் வந்து ராஜ் முருகன் இருக்காங்க, அதுக்கப்புறம் சர்க்குணம் இருக்காங்க, அப்போ அந்த பா ரஞ்சித் இருக்காரு. இப்படி பல இயக்குநர்கள், நல்ல சிந்தனை உள்ள இயக்குநர்கள், சமூக அக்கறை உள்ள இயக்குநர்களும் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. வரலன்னு சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய திரைப்படங்களை வடிவமைத்து செய்கிற சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகிற கதாநாயகர்களை வைத்து படம் பண்ணுறவங்களுக்கு அந்த அக்கறை ஏற்பட்டுச்சுன்னா அந்த கமர்ஷியல் படங்கள்லேருந்து விடுபட்டு நம்முடைய மண்ணின் மனத்தையும் நம்முடைய மண்ணில் இருக்கக்கூடிய சிக்கலையும் மக்களுக்கான திரைப்படங்களையும் கொண்டு வர முடியும்.